ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ தட் இது வந்து ஒரு காலேஜ் விலாக் ப்ளஸ் வந்து இந்த காலேஜில் படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னு என்னோட ஒப்பீனியன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலேஜுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் பால் மீட்டுக்காக போயிருந்தேன். ஸோ தட் அங்கே படிக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து இந்த காலேஜ் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க. நீங்கள் வந்து அந்த காலேஜில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் வந்து ஐடியா கேளுங்க. இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த காலேஜை பற்றி வந்து நிறைய பெருமைகளான விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த காலேஜில் படிக்கிற பசங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாம் சொல்ல போகிறாங்க, நல்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கேம்பஸ் லைஃப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பட்சத்தில் நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தாண்டி வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கான காரணம் வந்து சூப்பரான லைஃப் ஸ்டைலை வந்து எதிர்பார்த்து நிறைய பேர் நல்லா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி காலேஜில் படிப்பாங்க. அப்படி நம்ம படிக்கிற காலேஜ் வந்து சூப்பராக ஒத்தபலாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து வெளியூர்லேருந்து நம்ம அந்த காலேஜில் படிச்சுட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் போட்டால் உள்ளூர் பசங்கள்லாம் பார்த்து காண்டாய் வெறுப்பார் அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில காலேஜ் இருக்கும், அதில் வந்து இந்த காலேஜ் தூக்க அமைச்சுக்கலாம். இப்போ கேம்பஸ் லைஃப் ரொம்பவும் டீசெண்டாக தான் இருக்க அமைச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங்ஸும் தனித்தனியாக இருக்குது, தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக நான் அங்கே படிக்கிற பசங்க தான் கேட்டு வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அபவ் 2 lakhs வாங்கிடுறாங்க மினிமமாகவே. இதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் 1,20,000 வந்து அது வந்து மினிமமாக வேரியேஷனில் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் அதுக்கு மாதிரி ஆகும். இதெல்லாம் நீங்கள் அட்மிஷன் சைடு தான் கேட்கும். நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புமே வந்து சூப்பராகவும் இருக்கும், இல்லைனா வந்து அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், படிக்க வைப்பாங்க. மெயினாக வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து சூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் பேஸில் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் வந்து ITCS எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஆப்ஸ் குவான்ஸு அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து சொல்லி கொடுக்காமச்சிடும். இல்லை ECE, EEE இல்லைனா வந்து சிவில் மெக்கட்ரானிக்ஸ் இதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோர் கம்பெனி வர்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்ஸுமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எதிராக வந்து 1.5 lakh அது போக வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் அந்த காலேஜில் கட்டிக்கிட்டு தான் ஒரு 4-5 lakh கொடுத்து நம்ம படிக்கும்போது ஒரு நல்ல கம்பெனியில் பேசணும்னு நம்ம அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு இவங்க வந்து ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க, சொல்லலாம். நீங்கள் தான் படித்து நல்ல கம்பெனியில் தான் பேசணும். ஏன்னா எல்லா காலேஜ்லேயுமே வந்து 100% வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒரு 60-70% தான் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயுமே வந்து பேச ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். மீதி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அரியர்ஸ் பிளாக் கிளாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் க்ளியர் பண்ணாலும் அவங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு போனால் கண்டிப்பாக போட்டிகள் இருக்கும். அதனால் இந்த காலேஜில் படித்தா கண்டிப்பாக வந்து நம்ம வேலைக்கு போயிடலாங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பாக மாற்றிட்டு நீங்கள் என்ன திறமையை வளர்த்துக்குவீங்க அப்படின்னு நீங்கள் படிக்கிற காலேஜ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் திறமையை வளர்த்துக்கிறதா நீங்கள் வந்து அடுத்தது வந்து கம்பெனி லெவலில் போகும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நீங்களும் நல்ல லெவலான ப்ரோக்ராம் ஸ்கில் ஆகட்டும், இல்லை வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாகவே ஒரு 45,000-50,000 வந்து மந்த்லி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணும். அதுக்கு இந்த காலேஜ் சர்க்கிளுமே வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபீஸ் வாங்குவாங்க. எஜுகேஷனை தாண்டி முக்கியமாக பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று கல்ச்சுரல்ஸ். ஸ்போர்ட்ஸுக்கு இந்த காலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கன்னு நீங்கள் பார்க்குற என்விரான்மெண்ட் வச்சு நான் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து ஃபுட்பால் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதோட ரொம்ப அத்லட்டிக் கோர்ட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் கேம் விளாட்லாம் கூட இந்த காலேஜில் வந்து இந்த அத்லட்ஸ் வந்து 100 meter, 200 meter கேம்லாம் வந்து ஓடக்கூடிய ஸ்டேட் லெவலில் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் இங்கே நடக்கும் போல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான அத்லட்டிக் கோட்டை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதிலே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்களே பார்த்துப்பீங்க. இல்லை இது வந்து பார்க்க தான் வந்து வெளித்தோட்டத்தில் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்டில் சொல்லிங்கன்னா ஓகே இவங்க காலேஜில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு வெளி காலேஜ் ஸ்டூடெண்டாக இந்த காலேஜில் வந்து நான் வந்து வரதுக்கான மெயின் விஷயமாக வந்து என்ன இருக்கும், நிறைய பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்காக இருந்தாலும் வந்து நல்ல படிப்பு கொடுத்தாலும் நம்ம நல்லா சாப்பிட்டு தான் நல்லா பிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த காலேஜில் ஃபுட் கோர்ட் இருக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட நானே ஒரு 4-5 ஃபுட் கோர்ட் பார்த்தேன். ஒவ்வொரு ஃபுட் கோர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்குது, ஆனால் வந்து விலையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு எக் பிரியாணி வாங்கினா நம்ம விலையே வந்து 100 ரூபாய்க்கு அது ஒத்தான்னு கிடையாது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஆம்லேட்டை ஒரு ஆஃப் ஆயில் போட்டு அது பிரியாணி சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஃபுட் கோர்ட்டில் எந்த ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் மாதிரி உங்களுக்கு கும்பிட்டு போட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இந்த காலேஜுக்கு வந்தேனா கண்டிப்பாக அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து அந்த ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.